பன்னெண்டு தான் நம்ம ஒரு கடைசி ஒரு ஆறு எபிசோட பேசிட்டோம். ஆமாம், திட்டின்னு சம்பு அடிச்சாங்களே சார், என்ன சார் இல்லை நடுவில் வந்து 11ஆம் தேதி வர்றது மாதிரியான ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்துச்சு. அப்போ அஜித் என்ன பண்ணியிருக்கிறாரு, இல்லை இல்லை நம்ம வந்து விஜய் படம் என்னைக்கு வருதோ அப்போ தான் வரணும்னு முடிவெடுத்தோம். இப்போ நீங்கள் 11ன்னு முன்னாடி வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்காது, வேண்டான்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. பட் அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இப்போ அஜித் சார் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம், யார் கன்வின்ஸ் பண்ணுறாங்க? அஜித்தை வந்து யாரும் கன்வின்ஸ் பண்ண முடியாது. பட் அவரே கன்வின்ஸ் ஆகிருக்கிறாருன்னா யாரோ ஒருத்தர் வந்து அவர் கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிற ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கலாம். அது அநேகமாக ரெட் ஜெயண்டாக கூட இருக்கலாம். பட் அது ஒரு விஜய்க்கு மேலும் ஒரு ஒரு கட்ட ஆபத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ விஜய் படம் ரிலீஸ் ஆச்சு, முதல் நாள் இவ்வளவு கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு தானே இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது அதை வந்து ஒரு சின்ன ஷேக் வரும்ல, அது இல்லை இது வரைக்கும் பேசப்பட்டது ஒரே நேரத்தில் வரணும், அந்த எஃப்டிஎஃப்எஸ் கூட ஒரே நேரத்தில் இருக்கணுங்கிறது தான். ஆனால் இந்த கடைசி நேரத்தில் அந்த இழுபறியில் எப்படியோ ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வச்சிருக்கு துணிவு. இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா சார், இப்போ போட்டின்னு வந்தப்போ இது நியாயம் இல்லாமல் இருக்கேன் சார். இப்போ வாரிசுக்கு வந்து அநீதி இழைக்கிற மாதிரி இது தோணுது. அது எப்படி இப்போ அவங்கள கேட்டிங்கன்னா நாங்கள் போட்டின்னு எப்போ சொன்னோம்? நீங்கள் தானே சார் ஊடகங்கள் தானே அதை பெருசுப்படுத்துறீங்க, நாங்கள் எங்கே அப்படி சொன்னோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது நியாயம் இல்லாத போட்டி. ஏதாவது திடீர்னு வாரிசு ட்ரெயிலர் நேற்று வந்திருக்க வேண்டியது, 2ஆம் தேதி வந்துரும்னு சொன்னாங்க, நாங்கள் நம்பி எல்லாம் தயாராக இருந்தோம், திடீர்னு பார்த்தா 4ஆம் தேதின்னு தள்ளி போடுறாங்க. இதுக்கு வேறு 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 காரணங்களாக வதந்திகளாக நான் கேள்விப்படுறேன். சென்சார்லேருந்து டேட்டு வரலங்க. இன்னொன்று சொன்னாங்கன்னா துணிவு ட்ரெய்லரை பார்த்ததுனால அவங்க கொஞ்சம் ஜர்க் ஆகிட்டாங்க. இல்லை ரெண்டுமே உண்மையாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரி, நீங்கள் ஆடியோ லான்ச் பார்த்த வரைக்கும் சார் உங்களுக்கு அது எப்படி சார் இருந்துச்சு? ஆடியோ லான்ச் அதே அவர் வந்து காஸ்டியூம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், ஹேர் இன்னும் கொஞ்சம் நல்லா சீவிட்டு வந்திருக்கலாம், ஷேவ் பண்ணிட்டு வந்திருக்கலாம், இப்படிலாம் ஜேம்ஸ் வசந்தன் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட அந்த கருத்தோட நான் ஒத்துப்போகிறேன். ஏன்னா ஒரு இவ்வளோ பெரிய நடிகர் அவரை பின்பற்றுவதற்கு இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கும் பொழுது ஒரு பொது இடங்களில் எப்படி வரணும் அப்படிங்கிறத வந்து விஜய் முன்மாதிரியாக இருந்தால் தானே அவங்க அதுக்கேற்ற மாதிரி இருப்பாங்க. வணக்கம் சார். வணக்கம். நானும் ஒரு 10 எபிசோடு கூட பண்ணிட்டேன் சார், இன்னும் அந்த பதட்டமும் குறையல, பரபரப்பும் குறையல. அப்படியே சொல்ற கால் வைக்கிறதெல்லாம் கண்ணி விடு மாதிரி நாளுக்கு நாள் வெடிக்குதே சார். இன்னைக்கு திடீர்னு வந்து 12 தான் நம்ம ஒரு கடைசி ஒரு 6 எபிசோட பேசிட்டோம். ஆமா, திடீர்னு சம்பு அடிச்சாங்களே சார், என்ன சார்? இல்ல நடுவுல வந்து 11ஆம் தேதி வர்றது மாதிரியான ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்துச்சு. அப்போ அஜித் என்ன பண்ணியிருக்கிறாரு, இல்லை இல்லை நம்ம வந்து விஜய் படம் என்னைக்கு வருதோ அப்போ தான் வரணும்னு முடிவெடுத்தோம். இப்போ நீங்கள் 11ன்னு முன்னாடி வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்காது, வேண்டான்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. பட் அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அவர் இன்னைக்கு வந்து அறிவிப்பு வந்துருச்சு எல்லாருக்குமே. ஆனால் எங்களுக்கு அதில் பெரிய ஆச்சரியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே வந்து இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்குதுங்கிறது நமக்கு தெரியும். பட் மற்றவர்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கும், என்னடா திடீர்னு ஒரு நாள் முன்னாடி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு. பட் அது ஒரு விஜய்க்கு மேலும் ஒரு ஒரு கட்ட ஆபத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ இந்த முதல் நாள் கலெக்ஷனுங்கிறது வந்து ஒரு பெரும் தொகையை வரும். இப்போ அதுதானே ஒரு பெரிய பெஞ்ச் மார்க்காக இருக்குது. விஜய் படம் ரிலீஸ் ஆச்சு, முதல் நாள் இவ்வளவு கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு தானே இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது அதை வந்து ஒரு சின்ன ஷேக் வரும்ல, அதில் இப்போ அஜித் படம் வருது, எல்லா தியேட்டர்கள்லேயும் துணிவு தான் போடுவாங்க முதல் நாள். அதுக்கப்புறம் 2வது நாள் வாரிசு வந்தது தான் தியேட்டர்கள் பிரியும். அது வரைக்கும் ஒரே தியேட்டரில் அவ்வளவு கலெக்ஷனையும் துணிவு மட்டும்தான் அள்ளும். அதற்கு இவங்க சில மாற்று ஐடியாக்கள்லாம் வச்சுருக்காங்க, அது வேறு விஷயம். பட் இப்போ முதல் நாள் அவ்வளோ பெரிய வசூலை அள்ளுதேங்கிற ஒரு அச்சம் வந்து நிச்சயமாக இருக்கும். எனக்கு இப்போ இந்த நீங்கள் சொன்ன பகுதியிலேருந்து கிளை கேள்விகள் மட்டும் ஒரு 10 வந்துடுச்சு சார், நான் ஒரு ஆர்டரில் போயிடுறேன். இப்போ இந்த அஜித் சார் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, யார் கன்வின்ஸ் பண்ணுறாங்க? இல்லை கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப அதிகாரப்பூர்வமான தகவல். நம்ம முதல் நாள் வர வேண்டாம், அவர் என்னைக்கு வர்றாரோ அதே நாளில் வரணும்னு அவர் சொன்னதையெல்லாம் வந்து ஒரு முக்கியமான தகவலாக நமக்கு வந்துச்சு. அதை நம்ம பேசியிருக்கோம், அஜித் வந்து இப்படி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அஜித்தை வந்து யாரும் கன்வின்ஸ் பண்ண முடியாது. பட் அவரே கன்வின்ஸ் ஆகிருக்கிறாருன்னா யாரோ ஒருத்தர் வந்து அவர் கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிற ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கலாம். அது அநேகமாக ரெட் ஜெயண்டாக கூட இருக்கலாம். ஏன்னா
ஒரு நாள் வந்து ஒரே நாள் கலெக்ஷன் அல்றதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் தானே. இவ்வளவு பெரிய நடிகர்கள் ரெண்டு பேர் போட்டி போடுற நேரத்தில் ஒரு நாள் இடைவெளியில் வர்றதுங்கிறது நிஜமாக பெரிய சவாலான விஷயமும் கூட. ஸோ அதனால் வந்து இல்லை சார் அது பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஒரு யூகம் தான். இப்போ இந்த நீ சொன்னது போல் இந்த 11ஆம் தேதி வந்துருங்கிறது அரசு புரசலாக கேட்டேன். ஆனால் நான் எப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா 11 வந்தாலும் ரெண்டு படமுமே 11 வந்துடும். 12ஆம் தேதியே கேடிஎம் 4 மணிக்கு வந்தால் 4, 1 மணிக்கு வந்தால் 2, 1 மணி, இந்த 1-4 வித்தியாசமே வராது நினச்சிக்கிட்டு. ஒரு ஷோ கூட மிஸ் ஆகுது நினச்சிக்கிட்டு. ஒரு நாள் மிஸ் ஆனதுக்கு எப்படி சார் இவங்க ஒத்துக்கிட்டாங்க? வாரிசு டீம் இது எப்படி ஒத்துக்கிட்டாங்க? இல்லை இது வரைக்கும் பேசப்பட்டது ஒரே நேரத்தில் வரணும், அந்த எஃப்டிஎஃப்எஸ் கூட ஒரே நேரத்தில் இருக்கணுங்கிறது தான். ஆனால் இந்த கடைசி நேரத்தில் அந்த இழுபறியில் எப்படியோ ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வச்சிருக்குது துணிவு. வாரிசு டீம் வந்து அதை எப்படி விட்டாங்க என்னன்னு நமக்கு புரியல. இப்போ நினச்சா கூட அவங்க வந்து மீண்டும் ஒரு முயற்சியில் இறங்கலாம், பட் அதற்கான சாத்தியங்கள் இல்லை. இப்போ இந்த வேறு சில ஐடியாக்கள் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்களே சார், அது என்ன மாதிரியான ஐடியாவா சார் இருக்கும்? ஆக்சுவலாக இப்போ வந்து இரண்டு படங்களுக்குமே சரிசமமான தியேட்டர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சில ஏரியாக்களில் வாரிசு படத்துக்கு ஒரு அதிக தியேட்டர்கள் கிடச்சிருக்கிறதா தகவல் இருக்குது. ஃபஸ்ட்லேருந்தே துணிவுக்கு அதிகடம்னா பஞ்சாயத்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆமாம், இப்போ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 50-60 தியேட்டர் வந்து வாரிசுக்கு அதிகமாக இருக்குது. ஓ, அதே மாதிரி இந்த சிங்கிள் தியேட்டர்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு 2 ஷோ வந்து துணிவு, 3 ஷோ வாரிசு, அப்படி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையெல்லாம் சேர்ந்து இந்த முத நாள் கலெக்ஷனை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும். ரொம்ப பண்ணுமான்னு தெரியாது, ஓரளவுக்கு பண்ணும். சரி சார், இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஒரு 1200 தியேட்டர் இருக்குது அப்படின்னா உத்தேசமாக நான் சொல்கிறேன், முதல் நாள் அந்த 1200 வந்து துணிவுக்கு போயிடும். மறுநாள் அந்த 1200 தியேட்டரில் எத்தனை துணிவுக்கு போகும், எத்தனை வாரிசு? அதுதான் ஒரு 50 தியேட்டர் வாரிசுக்கு அதிகமாக இருக்கும், பாக்கியெல்லாம் வந்து துணிவுக்கு தான். இப்போ வந்து ஒரு 500-600 அப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஷோ டைம் வந்து ஒரு ஷோ வந்து வாரிசு எக்ஸஸ் ஆகிறதுக்கு அப்படி தான் பேசியிருக்காங்க. பட் அந்த முத நாள் படம் வந்த பிறகு பார்த்துட்டு இதில் எது நிற்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்து தேடுறக்காரங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஒரு படத்தை பார்த்தோடனே அவங்க முடிவு பண்ணுவாங்க இந்த 2ல எது வந்து லாங் ஸ்டாண்டிங்காக போகும் அப்படின்ட்டு, அதுக்கேற்ற மாதிரி தியேட்டர்களை அவங்க ஒதுக்கிப்பாங்க. இந்த முதல் நாள் மட்டும்தான் இவ்வளவு டென்ஷனுமே தவிர படம் வந்துருச்சுன்னா அந்த டென்ஷன் வந்து ஃப்ரீ ஆயிரும். இந்த ஃபர்ஸ்ட் ஷோ கலெக்ஷன் அண்ட் ஃபர்ஸ்டே கலெக்ஷன் துணிவுதாங்கிறது மார்க், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ நீங்கள் சார் நம்ம நேர்காணல் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே வருவீங்க, நம்பருன்னு விஜய் தான் ஆனது எப்போ வேணால் மாறும், நம்பருன்னு விஜய் தான் ஆனது எப்போ வேணால் வரும் சினிமாவே, இப்படி சொல்லிகிட்டே இருந்தீங்க. இந்த முறை அது சாத்தியமாயிருமோ, அது மாறிடுமோன்னு எனக்கு ஒன்று தோணுதே சார் உண்மையாக. ஆனால் துணிவு ட்ரெய்லரை பார்க்குற வரைக்கும் வந்து நான் அப்படி நம்பலை. அதாவது நம்பர் ஒன்றுங்கிற இடம் வந்து யாராக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் பறிபோகுங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. அது ஏற்கனவே பல முறை நம்ம பார்த்துருக்கோம். விஜய் இன்னைக்கு நம்பர் ஒன்னாக இருக்கிறாரு, இந்த இடம் வந்து நாளைக்கு பறிபோகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். பட் இந்த படம் வந்து துணிவு பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதோடு தான் நம்ம பார்வை இருந்துச்சு. ஆனால் இந்த ட்ரெய்லர் வந்த பிறகு அதில் வந்து அஜித்தினுடைய அந்த செயல்பாடுகள் அதெல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக அஜித் ரசிகர்கள் வந்து இதை கொண்டாடுவாங்கங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து அச்சுவினத் வந்து சமூக பொறுப்பு மிக்க ஒரு இயக்குனர், அவர் படத்தில் ஒரு அழுத்தமான கருத்து இருக்குங்கிறது வந்து வெறும் கேலி கூத்தா இல்லாமல் ஒரு அருமையான கருத்து ஒரு படத்தில் இருக்குங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து இது பணம் சம்மந்தப்பட்ட ஒரு கதையாக இருக்குது, அப்போது நம்ம வாழ்க்கையோடு தினந்தோறும் கனெக்ட் பண்ணுகிற ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ இதில் ஏதோ ஒன்று ஒரு சாமானியன் பாதிக்கப்படுகிற ஒரு விஷயத்தை இந்த பணம் வந்து அவன் வாழ்க்கையில் எப்படி விளையாடுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் சொல்லுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த படம் வந்து கொஞ்சம் நமக்கு நெருக்கமாக வந்துருமோ அப்படின்னு தோணும். இப்போ இதுவரைக்கும் வந்து ஃபஸ்ட் ஷோ கலெக்ஷனில் விஜய் சார் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறார். இப்போ இது வந்து சாதாரணமாக துணிவு தனியாக வந்து எடுத்தால் கூட பரவாயில்ல, ரெண்டும் காம்படிஷனுங்கிறது கடந்த 3-4 மாதமாக பேசி 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 அணையாமல் இன்னும் நிறைய எரிஞ்ச. இப்போது ட்ரெய்லர் நம்ம பார்த்தோம், பயங்கரமான ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. அப்போ இந்த வசூலும் இதை ஏற்கனவே இருந்த விஜய் சாருடைய ஃபஸ்ட் ஷோ கலெக்ஷனை அடிச்சுட்டு மேலே வர்றதுக்கு எத்தனை சதவீதம் வாய்ப்பு இருக்குது சார்? இல்லை நிச்சயமாக வந்து அடிச்சுட்டு வந்துடும். ஏன்னா இப்போ முதல் நாள் வந்து ஒரு படம் தனியாக வருது, 2வது நாள் வாரிசு வரும்பொழுது துணிவோடு சேர்ந்து தான் வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கலெக்ஷன் வந்து ஸ்பிளிட் ஆகும். இதில் வந்து அப்படியே மொத்தமாக வருது. அப்போவே நம்ம வந்து ரொம்ப வெளிப்படையாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், இந்த உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் கலெக்ஷன் வந்து
துணிவுக்கு தான் அதிகமாக இருக்கும். இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா சார், இப்போ போட்டின்னு வந்தப்போ இது நியாயம் இல்லாமல் இருக்கேன் சார். இப்போ வாரிசுக்கு வந்து அநீதி இழைக்கிற மாதிரி இது தோணுதே, அது எப்படி? இப்போ அவங்கள கேட்டிங்கன்னா நாங்கள் போட்டின்னு எப்போ சொன்னோம், ஒரு படம் வருது என் படம் வருது அப்படி தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு போட்டி இருக்குங்கிறது உண்மை. பட் அவங்க நம்ம நீங்கள் தானே சார், ஊடகங்கள் தானே அதை பெருசுப்படுத்துறீங்க, நாங்கள் எங்கே அப்படி சொன்னோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது நியாயம் இல்லாத போட்டி தான். இப்போ தயாரிப்பாளர் தில்ராஜ் வந்து ஏற்கனவே வந்து கொதிச்சு போய் பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ இந்த விஷயம் வந்து அவர் இன்னும் எவ்வளோ சார் பாதிப்புக்குள்ளாக்கும்? அதுதான் இப்போ துணிவு படத்தின் ட்ரெய்லருக்கு முன்பு ட்ரெய்லருக்கு பின்புன்னு என்ன நீங்கள் அதை பிரிச்சுக்கலாம். ஏன்னா நிச்சயமாக ஒரு கலவரத்தை வந்து ஏற்படுத்திடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இந்த கலவர நிலை வந்து துணிவுக்கு தான் இருந்துச்சு. துணிவு சம்பந்தப்பட்ட படக்குழுவினருக்கு தான் அது இருந்துச்சு. அஜித் வந்து ஃபோன் பண்ணி என்ன சொல்லியிருக்கிறாரு, அவர் நேபாளில் எங்கேயோ இருக்கிறாரு, அங்கே அவர் என்ன கேள்விப்பட்டாருன்னு தெரியல. அவர் ஃபோன் பண்ணி போனி கபூர்கிட்டையும் டைரக்டர் எச் வினோத்தையும் பேசியிருக்கார். அவர் சொன்ன வார்த்தை வந்து டோன்ட் பேனிக் அப்படிங்கிறது தான். ஆமாம், போட்டிக்கு இன்னொரு படம் வருதுங்கிறத மனசுலேருந்து தொடச்சி எடுத்துருங்க, அது பாட்டை வரட்டும், நம்ம படம் பாட்டை வரட்டும், டோன்ட் பேனிக் அப்படின்னு ஒரு சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. அதனால் வந்து அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார், கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை நாம் ஜெயிப்போம் அப்படிங்கிற எண்ணத்தில் அஜித் இருக்கிறாரு. இந்த பக்கம் வந்து வாரிசு ஆடியோ லான்ச்சில் விஜய் பேசினது, அவருடைய உற்சாகம், இதையெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இந்த படமும் நல்லா வந்திருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது ரெண்டு படமுமே ஓடுறதுல என்ன தவறு இருக்குது? ஒன்றுனா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. ஆமாம், ரெண்டு படமும் நல்லா இருக்கிறதுல என்ன தவறு இருக்கும் போது? அதனால் இவர் ஸ்டைலில் இந்த படம் வந்திருக்கு, இவர் ஸ்டைலில் இந்த படம் வந்திருக்கு. இதில் கொஞ்சம் ஆக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும், இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி குடும்ப கதைகளுக்கு எப்போவுமே நம்ம ஊரில் ஒரு பெரிய மரியாதை உண்டு. நீங்கள் விஜயினுடைய ஆரம்ப கால படங்களை பார்த்தீங்கன்னா, ரசிகன் படமெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மட்டமான ரேஞ்சில் வைத்து பார்க்கப்பட்ட படம் தான். அது ஓடிச்சுங்கிறது வேறு விஷயம். ஆனால் அந்த படத்தினுடைய தரமெல்லாம் வந்து இன்றளவும் ரொம்ப நக்கலாக பேசப்பட்டுட்டு இருந்த காலம். அப்படி தான் வந்து அந்த காலகட்டத்தில் பூவே உனக்காகன்னு ஒரு படம் வந்து விஜய்ங்கிற ஒரு நடிகனை வேறொரு இடத்துக்கு கொண்டு போச்சு. அப்போது இந்த மாதிரி படங்களுக்கு ஒரு மரியாதை எப்பவுமே இருக்குது. அப்போ குடும்ப கதைகள், குடும்ப ரீதியான உறவுகளை சொல்கிற கதைகள், இதுக்கெல்லாம் ஒரு மரியாதை இருக்கும் பொழுது நிச்சயமாக வாரிசும் ஒரு மேலே வந்து தானே நிற்கும். அப்படி தான் நம்ம வந்து இதுவும் நிற்கும், அதுவும் நிற்கும், பார்க்கலாம். இது இவர் ஸ்டைல் ஆக்ஷனு, இது இவர் ஸ்டைலில் வந்து சென்டிமெண்ட் ஃபேமிலி, ஆமாம், ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகும். நிச்சயமாக இதுலேயும் வந்து அஞ்சு ஃபைட் இருக்குது அப்படின்னா, அஞ்சு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குங்க. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக சார். ரெண்டாவது நாள் நெருங்க நெருங்க எனக்கு பதட்டமாக இருக்கு சார். ஏன்னா திடீர்னு வாரிசு ட்ரெய்லர் நேற்று வந்திருக்க வேண்டியது, ரெண்டாம் தேதி வந்துரும்னு சொன்னாங்க, நாங்களும் நம்பி எல்லாம் தயாராக இருந்தோம். திடீர்னு பார்த்தா நாலாம் தேதினு தள்ளி போடுறாங்க. இதுக்கு வேறு 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 காரணங்களாக வதந்திகளாக நான் கேள்விப்படுறேன். ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லாஜிக்கலாக ஒரு காரணம் சொன்னாங்க, சென்சார்லேருந்து டேட்டு வரலங்க. இன்னொன்று சொன்னாங்கன்னா, துணிவு ட்ரெய்லரை பார்த்ததுனால அவங்க கொஞ்சம் ஜர்க் ஆகிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணுறதுக்காக நாளை தள்ளி போட்டாங்க. இது எது உண்மை, எதுக்கு சார் வாய்ப்பு இருக்குது? இல்லை, ரெண்டுமே உண்மையாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம நான் தான் சொன்னேன்ல, திரும்ப திரும்ப துணிவுக்கு பின் துணிவுக்கு முன்னுன்னு தானே சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போது பரபரப்பான ஒரு ஆக்ஷன் பேஸ்டு ட்ரெய்லர் வந்துருச்சு. இப்போ அந்த வேகத்தையும் பரபரப்பையும் ரசிகர்கள்ட்ட கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இவங்க இருக்காங்க. அதற்காக ஃபால்ஸ் கோப்பு கொடுக்க முடியாது. இப்போ அவன் ஒரு பார்வையோட தியேட்டருக்கு வந்து, தியேட்டரில் அது இல்லாமல் வேறு ஒன்று இருக்கும்போது அவங்க கோபம் வரும். அப்போது பேலன்ஸ்டாக ஒரு நீங்கள் ஒரு ட்ரெய்லரை கொடுத்தாகணும். ஏற்கனவே இவங்க என்ன கட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியாது. இப்போது அதில் வந்து சில சண்டை காட்சிகளை சேர்க்கலாம், அல்லது வந்து அதை அதற்கு இணையாக அதை தாண்டிய அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை அதுக்குள்ளே தூக்கி போடணும் அப்படின்லாம் ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து இந்த சென்சார் சர்டிஃபிகேட் வந்த பிறகு தேதியை போடணும் அப்படிங்கிற காரணமும் ரொம்ப அழுத்தமாக இருக்குது. அதனால் தாமதம்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, இப்போ இந்த நாலாம் தேதி சொன்ன மாதிரி வந்துடுது. அது வந்த பிறகு தான் நம்ம அதை பற்றி நிறையா பேச வேண்டியிருக்கு. ஏன்னா ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு நிச்சயமாக பேசணும் இல்லையா? நீ சொன்னது போல் ஆடியோ லான்ஞ்சில் விஜய் சார் பேசின அவருடைய கான்ஃபிடென்ஸ் லெவலு, வாரிசுடைய சீக்வன்ஸ் எப்போ அவர் கேட்ட வாரிசு டூ செகண்ட் பார்ட் அளவுக்கு எதிர்பார்க்குறாங்க, அப்போ நல்லா வந்திருக்க போல ஒரு நம்பிக்கை இருந்தாலும், இன்னொரு பக்கம் அந்த தெலுங்கு இயக்குனருங்கிறப்போ அந்த ஃபேமிலி சென்டர் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமாங்கிற பயம் லேசாக இருந்தது. இப்போ இந்த படத்துடைய டியூரேஷன் 2:50, 2:50ங்கிறப்போ ஃபேமிலி சென்டர் படம் 2:50 படம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது சார். நிச்சயமாக அது ஒரு ஆபத்தான ஒரு விஷயந்தான். நம்ம தொடர்ந்து வலியுறுத்துறது என்னென்னா, எவ்வளவு நல்ல படமாக இருந்தாலும் அது ஒரு 3 மணி நேரம் நெருங்கும் பொழுது ரசிகர்கள் கொஞ்சம் அசந்துருவாங்கங்கிறது தான் உண்மையாக இருக்குது. அப்படி இருக்கும்போது முடிந்த அளவுக்கு அதனுடைய லெங்க்த்தை குறைக்கிறது தான் சரியாக இருக்கும்.
பட் இந்த கண்டென்ட் மேலே இருக்கிற நம்பிக்கை நல்லா அவ்வளோ லெங்க்தாக வச்சுருக்காங்களான்னு தெரியல. இன்னொன்று வந்து இப்போ தெலுங்கு பேசுறதுங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க, தெலுங்கில் இருக்கிற குடும்ப கதைகள் பல கதைகளை தமிழில் நம்ம ரீமேக் பண்ணி வெற்றிகரமாக ஓட வச்சுருக்கிறோம். அந்த பலம் வந்து தெலுங்கு இயக்குநர்களுக்கு இருக்குது, தெலுங்கு கதைகளுக்கு இருக்குது. அதனால் வந்து நம்ம இந்த விஷயத்தில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று சார், இப்போ நேற்று துணிவு படத்தோட சென்சர் சர்டிஃபிகேட் வந்தது, அதில் ஒரு 13 பாயிண்ட் இருந்தது. நானே ஒரு வீடியோ வேறு பண்ணியிருந்தேன், இதை பார்த்துட்டு இவ்வளவு வார்த்தைகளை போட்டு திணிச்சிருக்காங்க, நம்ம படம் எந்த மாதிரி வந்துடும் கூட எனக்கு ஒரு கற்பனை சார். உங்களுடைய கற்பனை ஒன்று இருந்திருக்கு, நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க துணிவு படத்தை பற்றி? இல்லை, நிறைய கெட்ட வார்த்தைகளை மியூட் பண்ணியிருக்கிறாங்க. அஜித் படங்களில் இவ்வளவு கெட்ட வார்த்தைகளை அப்படிங்கிறது ஒரு பக்கம் நமக்கு கவலையாக இருந்துச்சு. நல்ல வேலை சென்சார் வந்து மியூட் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி இந்த சண்டை காட்சிகளின் போது அவங்க உச்சரிக்கிற வார்த்தைகளாக தான் அது இருந்திருக்கும். மற்றபடி வந்து சும்மா டைலாக்ல போகிற போக்கிலெல்லாம் அப்படி பேசக்கூடிய நபரும் அஜித் கிடையாது. உச்சரிச்சிருக்கலாம், அல்லது வில்லன் பக்கம் இருந்து அவங்க உச்சரிச்சிருக்க அவங்க சைடு சொல்லியிருக்கலாம். இன்னொன்று வந்து அந்த படம் வந்து வல்கராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதில் வந்து அஜித் ரொம்ப தெளிவாக இருப்பார். இன்னொன்று, குடும்பத்தோட தியேட்டருக்குள்ளே வந்து பார்க்கணும் அப்படின்லாம் அவர் நினைப்பார். இதை தாண்டி அவருக்கு ஒரு சமூக பொறுப்பும் இருக்குது, எப்போவுமே அவர்கிட்ட இருக்குது. புகைப்பிடிக்கிறது மாதிரி இருந்தது அப்படிலாம் இருக்கும் பொழுது அவர் இந்த வேதாளம் படத்தில் கூட பெண்களை வந்து படிக்க வைங்க அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார். அதை வந்து அஜித்தே கூப்பிட்டு சிறுத்தை சிவாட்டை கூப்பிட்டு சொன்னது, அது இப்படி ஒரு காட்சி வைங்க, ஏன்னா நம்ம இளைஞர்கள்லாம் வந்து தறிக்கட்டு போயிட்டுருக்காங்க, மாணவிகள் வந்து படிக்கணும், பெண்கள் படிக்கணும் அப்படின்னு நம்ம மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த காட்சியை அவர் வச்சார். ஸோ அப்படி இருக்கிறவர் வந்து ரொம்ப சாதாரணமாக இந்த விஷயத்தை எடுத்துருக்க மாட்டார். அதனால் இந்த மியூட் பண்ணப்பட்ட வார்த்தைகள் நீங்கள் சொன்ன மாதிரி எதிராளிகள் கூட சொல்லியிருக்கலாம். தில்ராஜ் அவர்கள் வந்து இன்றைக்கி சென்னையில் இருக்கிறதாகவும், திரையரங்க உரிமையாளர்கள், விநியோகஸ்தர்கள், அப்புறம் ரெட்ஜெயின்டுடைய நம்ம உதயநிதி அவர்களை சந்தித்ததெல்லாம் கேள்விப்பட்டோம். அது எந்த சந்திப்புலாம் உண்மை, அதில் என்ன மாதிரியான உரையாடல்கள் கலந்துரையாடல்கள் வந்து சார்? இல்லை, இப்போ இந்த ஒரு நாள் முன்னாடி வர்றது வந்து அவருக்கே பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்கலாம், அதற்காக கூட சந்திச்சிருக்கலாம். பட்டு பொதுவாக ஒரு தயாரிப்பாளர் விநியோகஸ்தர்களை சந்திக்கிறதும் தியேட்டருக்காரர்களை சந்திக்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய அதிசயமான விஷயங்கள் இல்லை. ஒவ்வொரு முறையும் நடக்கிறது தான், எல்லா படங்களுக்கும் நடக்கிறது தான். இன்னும் சொல்லப்போனால் இந்த சுச்சுவேஷனில் அவர் பார்க்குறது வந்து நமக்கு பெரிய பிரச்சனையாக தெரியுது. மற்றபடி அது ரொம்ப சாதாரணமான விஷயந்தான். உதயநிதி அவர்களை சந்திச்சாரா தில்ராஜ்? அது பற்றிய உறுதியான தகவல் இல்லை, சந்திக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரெட்ஜெயின் நிறுவனத்தினிலேயே அவருடைய பேரை போடக்கூடாது விளம்பரங்களில் அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த படம் தொடர்பாக அவர் உதயநிதியை சந்திச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று வந்து, செண்பகமூர்த்தி தான் வந்து உதயநிதியினுடைய குரலாக ஒழிச்சிட்ருக்கிறாரு. இவர் என்ன நினைக்கிறாரோ அதை செண்பகமூர்த்தி சொல்ல போகிறாரு. ஸோ அதனால் வந்து அந்த சந்திப்பு அவரளவோட முடிஞ்சிருக்கும். ஆடியோ லாஞ்சில் எல்லாரும் பேசின ஒரு விஷயம் ஒரு சர்ச்சையாயிடுச்சு, தென்னிந்திய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தளபதி அவர்களை சொன்னது. அது அங்கே ஆடியோ லாஞ்சில் நாங்களுமே இருந்தோம். அது அங்கே கேட்குறப்போ எங்களுக்கே கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாக தான் இருந்தது. ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் அதை வந்து ரஜினி சாருடைய ரசிகர்கள் வந்து ஏற்றுக்கொள்றதுக்கு முற்றிலுமா மறுக்கிறாங்களே சார். அது நம்ம வலைபேச்சிலையுமே கூட அதை பற்றி பேசியிருக்கோம். உங்களோட பார்வை என்ன சார் அதை பொறுத்த மட்டும்? இல்லை, நான் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்தை விட்டுருங்க, அது வந்து ரஜினிக்கானது. அது வந்து இன்னொரு சூப்பர் ஸ்டார் வர முடியாது. ஏன்னா ரஜினிங்கிறவர் வந்து அவருடைய கடந்து வந்த நம்ம பாதையெல்லாம் நம்ம பார்த்தோம்னா, தமிழ் சினிமாவில் அவருக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கி, நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிவாஜி மாதிரி எல்லாரும் நடிப்பாங்க. சிவாஜிக்கு பின் வந்தவர்கள் எல்லார்ட்டையுமே சிவாஜியின் சாயல் இருக்கும். கமல் சார்ட்ட கூட அது எல்லார்ட்டையுமே இருக்கும். சிவாஜி சாயல் இல்லாமல் யாருமே நடிக்க முடியாது. சிவாஜியின் சாயல் இல்லாமல் நடிக்க வந்த ஒரே நடிகர் வந்து ரஜினி தான். அதற்கப்புறம் வந்த நடிகர்கள்ட்ட ரஜினியின் சாயல், விஜயகாந்த் அவர்களாக இருக்கலாம். அப்போ எந்த அளவுக்கு வந்து ரஜினி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளாக இங்கே நின்றுப்பார் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இன்னொன்று வந்து, பல புரட்சிகளை இங்கே பண்ணவர் அவர். முக்கியமாக வந்து வெள்ளைத்தோல் தான் இங்கே ஹீரோ ஆக முடியுங்கிறத அடித்து தகர்த்தவர் ரஜினி. அதே மாதிரி வந்து 1000 கோடி வர்த்தகத்திற்கு காரணமானவர் ரஜினி. நம்ம வந்து ரஜினியை புகழ்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதே மாதிரி வந்து அவரை இகழ்வதற்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை வந்து இந்த நேரத்தில் பேசலாம்னு நினைக்கிறேன்னா. பட் எல்லாத்தையும் தாண்டி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது ஒரு பெஞ்ச் மார்க், அது ரஜினி தான். இன்றைக்கி விஜய் வந்து ரஜினியுடைய கலெக்ஷனை தாண்டி போயிருக்கலாம், அவருக்கு வேற ஒரு பேர் வைங்க, சூப்பர் ஸ்டாருங்கிற மாதிரி வேற ஒரு பேர் வச்சுட்டு போங்க. எதற்கு
சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்தை அவருக்கு நம்ம கொடுக்கணும். ஆனால் ரஜினியே ரொம்ப பெருந்தன்மையாக ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறாரு, சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டம் வந்து நாளைக்கு வேறொருத்தருக்கு போகலாம், அது வந்து ஒரு கலெக்டர் மந்திரி ஒரு டிஎஸ்பிங்கிற மாதிரி சூப்பர் ஸ்டாருங்கிறதும் அப்படி தான், நம்ம அந்த சம்மந்தப்பட்டவர் போனால் கூட அந்த பட்டம் அந்த பதவியும் அப்படியே தான் இருக்கும், அதில் வேற ஒருத்தர் வந்து உட்காந்துப்பாங்கலாம். ரொம்ப தெளிவாக சித்தாந்தமெல்லாம் பேசியிருக்கிறார் ரஜினி. ஆனால் அவருடைய ரசிகர்களால் அதை வந்து பொறுத்துக்க முடியல, அதுதான் வந்து யதார்த்தம். பட்டு ரஜினி மாதிரி எல்லாவற்றையும் சிந்திக்கக்கூடியவர் வந்து இதையும் சிந்திச்சிருப்பார். சிவாஜி வந்து, சிவாஜி தான் தமிழ் சினிமாவில் ஒரு எம்ஜிஆர் வந்து கலெக்ஷனில் வேறொரு பக்கம் போனால் கூட உலகம் போட்டிருக்கிற ஒரு நடிகராக இருந்தவர் சிவாஜி. ஒரு கட்டத்தில் சிவாஜி மீதே பல விமர்சனங்கள் இங்கே வந்துச்சு, சிவாஜியினுடைய சகாப்தம் முடிந்து விட்டதா அப்படின்னு ஒரு பிரபல வார இதழில் டிபேட்டை நடத்தினாங்க. அதில் வந்து சிவாஜி வைத்து படம் எடுத்தவர்கள் எடுக்காதவர்கள் எல்லாருமே சிவாஜிக்கு எதிரெல்லாம் கருத்து சொன்னாங்க. அவர் ரிட்டையர் ஆக வேண்டிய வயசு போயிடணும், எதுக்கு இன்னும் டுயட்லாம் பாடிட்டு இருக்கிறாருன்னு பல விமர்சனங்கள் அப்போ வச்சாங்க. அவர் நடிச்சிட்டு இருக்கிற நடிச்சிட்டு இருக்கும் பொழுது சிவாஜிக்கு பேத்தியாக நடித்த ஸ்ரீதேவி கூட சிவாஜி ஜோடியாக நடித்தார். டுயட் பாடும்பொழுது இவர் தொப்பை இடிக்கும், ஸ்ரீதேவி அங்கே நிற்பாங்க இவர் இங்கே நிற்பார், நடுவில் அவ்வளோ பெரிய தொப்பை இருக்கும். அப்படி இருந்தால் அந்த டுயட்லாம் அன்னைக்கு வந்து நம்ம சகிச்சுக்கிட்டோம். பட் இதையெல்லாம் வந்து சுட்டி காட்டி நீங்கள் வந்து ரிட்டையர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கட்டுரை வந்து முடியும். ஆனால் இன்னும் ரஜினிக்கு வந்து அப்படிப்பட்ட கட்டம் வரலை. இன்றைக்கும் வந்து அவருடைய படங்கள் வணிக ரீதியில் ஒரு வேறொரு இடத்துல இருக்குது. இன்றைக்கும் இளம் ஹீரோக்களான அஜித்தும் விஜயும் வாங்குகிற சம்பளத்திற்கு இணையாக வாங்குகிறார். ஒரு தயாரிப்பாளர் போய் ஒருத்தட்ட பணத்தை கொடுக்குறாருன்னா சும்மாலாம் கொடுக்க மாட்டார், அவருக்கு அவ்வளவு கால்குலேஷன் இருக்கும். இந்த பணத்தை இவர்கிட்ட கொடுத்தோம்னா அது திரும்ப எடுக்க முடியுமா அப்படிங்கிற முடிவு இல்லாமல் பணத்தெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அப்படி இன்னமும் ஓடுகிற குதிரையாக பந்தய குதிரையாக ரஜினி இருக்கார். ஆனால் வந்து எப்போவுமே யதார்த்தம்ங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா, காலம் ஓடிக்கிட்டே இருக்குது. நாளைக்கு வந்து இன்றைக்கி உங்களால் டுயட் பாட முடியாது இல்லை, விஜய் பாடலாம் அஜித் பாடலாம் நீங்கள் டுயட் பாட முடியாது இல்லை, என்னதான் ஹீரோவாக இருந்தால் கூட. ஸோ அதனால் ரஜினி வந்து வெற்றி கொடியில் இருக்கும் பொழுதே, புகழின் உச்சியில் இருக்கும் பொழுதே ரொம்ப அழகாக டாட்டா பை பை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாருன்னு வைங்க, அதுக்கு வந்து அது அது வேற. பட் இதை இந்த விவாதங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே செஞ்சிடணும். பட் இன்றைக்கி என்ன யதார்த்தங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. அந்த சூப்பர் ஸ்டாரை ஒட்டி இவ்வளோ விஷயங்களை நம்ம பேச வேண்டியது, இது பெரிய சப்ஜெக்ட் சார், நம்ம தனியாக பேசணும். நடுவில் கொஞ்சம் வேறு தேவைகளுக்காக உங்கள்கிட்ட கேட்டுட்டேன். ஓ, ஆடியலாஞ்சில் நடந்த இன்னொரு விஷயத்தை நான் கேட்குறேன் சார். தில்ராஜ் அவர்கள் மேடை ஏறி ரொம்ப உற்சாகமாக ரொம்ப தைரியமாக நம்பர் ஒன் ஒரு பாடல் வேறு ஒன்று பாடினார். இப்போ அது வந்து முன்னாடி சர்ச்சையான பேட்டியில் அவர் சொன்ன விஷயம் சரி அப்படின்னு நம்ம பேசணும், நம்மளோட நேர்காணல் பேசணும். மேடையில் அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. இந்த ஆப் நீங்கள் சொன்ன மாதிரி துணிவு ட்ரெய்லர் முன்பின் இப்போ அவர் மனநிலை என்னவா சார் இருக்கும்? இல்லை, நான் தான் சொன்னேன், நிச்சயமாக ஒரு பதட்டம் இருக்கும். ஏன்னா அவ்வளவு கோடிகளை வந்து இது உள்ளே போட்டிருக்கிறாரு, ஆந்திராவிலையும் அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ இவ்வளவு பணம் போட்டிருக்கிற நம்ம வந்து இதை எப்படியாவது மீட்டு எடுக்கணுங்கிற ஒரு பயம் இருக்கும். அது வந்து எல்லாருக்குமே இருக்கும். நீங்கள் பெரிய டாப் நடிகராக இருந்தால் விஜய்க்கும் இருக்கும், அஜித்துக்கும் இருக்கும். அதாவது படுதோல்வி அடைஞ்சிட மாட்டோம் அப்படின்னு தெரிந்தால் கூட நம்ம இருக்கிற இடம் ஒரு இன்ச்சு கூட கீழே இறங்கிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த பதட்டம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. வாரிசு ஆடியோ லாஞ்சில் சார் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு, அதில் சம்மந்தமே இல்லாமல் ஊடால் வந்து தில்லுக்கு துட்டெல்லாம் வந்துட்டு ரொம்ப அந்த அந்த பிட்டை மட்டும் நான் ரொம்ப ரசித்தேன். அப்படிங்களா சார்? ஏன்னா ஆமாம், விஜய் பேசுனது எல்லாமே கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. நடுவில் இவங்க கேட்ட கேள்வி, அவர் எடுத்த செல்ஃபி, இதை வந்து என்னுடைய அட்மின் போட்டுருவார்னு அவர் சொன்னது, இது எல்லாமே ஏற்கனவே எழுதப்பட்ட ஸ்கிரிப்டு. ரொம்ப நாடகமாக இருந்தால் கூட அந்த தில்லுக்கு துட்டுன்னு சொன்னார் இல்லையா, அந்த பிட்டை மட்டும் நான் ரொம்ப ரசித்தேன். அது என்னென்னா, இப்போ சந்தானத்துக்கும் விஜய்க்கும் வந்து ஒரு நெருங்கிய நட்பு உண்டு. இப்போ விஜய் வந்து ரொம்ப இறுக்கமானவர், யார்கிட்டையும் பேச மாட்டார், சிரிக்க மாட்டார், படப்பிடிப்பில் அப்படி இருப்பாருலாம் வெளியில் பேசப்பட்டால் கூட விஜய் மாதிரி கலகலப்பான நபர் கிடையாதுன்னு அவர் கூட நடித்தவங்கலாம் சொல்லுவாங்க. சந்தானத்துக்கு ஒரு இன்சிடெண்ட் ஒன்று நடந்திருக்கு. என்னென்னா, விஜய் வந்து ஒரு நாள் திடீர்னு ஒரு மாலை ஒரு 7-8 மணிக்கு பெண் குரலில் பேசியிருக்கிறார் சந்தானத்துக்கு. பேசி நான் வந்து எப்படி இப்படி என்னென்னமோ உங்கள் ஃபேன் சந்தானம் வந்து வழுக்கிட்டு விழாத குறையாக அவ்வளவும் சந்தானத்தை பற்றி சொல்லி புகழ்ந்து இன்னைக்கு நான் வந்து பார்க்குறதுக்கு உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறேன் அப்படின்லாம் சொல்லி அவரை பயங்கரமாக டெம்ட் ஏற்றி
வச்சுட்டாரு போனா. இப்ப சந்தானம் பெண் குரல்னா இவரே ஆப் ஏதாவது வச்சா இல்ல இவராவே பெண் குரல்ல பேசிருக்கு. தொடர்ந்து இந்த கான்வர்சேஷன் ரொம்ப நேரம் போயிருக்கு. இதுல சந்தானம் வந்து முழுக்க முழுக்க நம்பிட்டாரு, யாரோ ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரப்போறா அப்படின்ட்டு காத்துக்கிட்டே இருக்கிறாரு. காத்து 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 பன்னெண்டாயி ஒன்னாயி ரெண்டாயி, அதுக்கப்புறம் தூங்கிட்டாரு. காலையில 8 மணிக்கு விஜய் ஃபோனு, என்ன வந்தாளா? ஐயோ, அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள். சந்தானத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த வார்த்தையை சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. நிச்சயமா எவ்வளவு கலாச்சிருந்தாலும் அந்த ஒரு, ஏன்னா விஜய் சாரோட ஆடியோ லான்ச் வந்து அவருடைய ரசிகர்களுக்கு, தமிழ் சினிமாவில் இருக்கிற இன்னும் பிற ரசிகர்களுக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு தினமோ அதே போல் அவருக்கும் முக்கியமான. ஏன்னா அந்த 40 வருஷம் கழிச்சு அத்திவரதர் வர்ற மாதிரி ஆடியோ லான்ச்சுக்கு தான் பொதுவெளிக்கு அப்படி அவருடைய விஜய் சாரோடைய தரிசனம் வந்து நமக்குலாம் கிடைக்கும். அதில் அவர் சொல்கிற குட்டி ஸ்டோரிக்கு இருக்கிற ஒரு பெரிய ஃபேன்ஸ் வந்து அதில் அவருடைய நண்பர் சந்தானத்தை அவர் உள்ள கொண்டு வந்து ரொம்ப ஆரோக்கியமான விஷயமாக தான் நானுமே பார்க்குறேன். சரி, நீங்கள் ஆடியோ லான்ச் பார்த்த வரைக்கும் சார் உங்களுக்கு அது எப்படி சார் இருந்துச்சு? ஆடியோ லான்ச்சு நான் ஆடியோ லான்ச் நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த விஜய் பேசுனது மட்டும் இப்போ வந்திருக்கேன். இப்போ அதுவே ஒரு பெரிய விவாத பொருளாக மாறி இருக்குதே. அவர் வந்து காஸ்ட்யூம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், ஹேர் இன்னும் கொஞ்சம் நல்லா சீவிட்டு வந்திருக்கலாம், ஷேவ் பண்ணிட்டு வந்திருக்கலாம், இப்படிலாம் ஜேம்ஸ் வசந்தன் வந்து பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட அந்த கருத்தோட நான் ஒத்து போகிறேன். ஏன்னா ஒரு இவ்வளோ பெரிய நடிகர் அவரை பின்பற்றுவதற்கு இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கும் பொழுது ஒரு பொது இடங்களில் எப்படி வரணும் அப்படிங்கிறத வந்து விஜய் முன்மாதிரியாக இருந்தால் தானே அவங்க அதுக்கேற்ற மாதிரி இருப்பாங்க. ஒரு பையங்கிறவன் அவன் இப்படி இருக்கணும், அவன் வந்து காஸ்ட்யூம் சென்ஸ் இப்படி இருக்கணும், அவனுடைய ஹேர் ஸ்டைலு இப்படி இருக்கணும், இப்படி டோட்டலாக பார்க்கும்போது ரவுடி மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இன்றைக்கி விஜய் மாதிரி பெரிய நடிகர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் மோட்டிவேட் பண்ணால் தானே அவன் அழகாக வருவான் ஒரு இடத்துக்கு. அவரே வந்து ஏக்கிளி புக்கிளியாக வந்தார்னா எப்படி அந்த ட்ரெஸ்ஸு ஒரு ஸ்லீப்பரை மாட்டிகிட்டு வர்றார், அது வந்து 50,000-60,000 இருக்கும், அது வேறு விஷயம். பட் ஒரு ஷூவை மாட்டிக்கிட்டு நீட்டாக வந்தால் அவருடைய ரசிகர்களும் எங்கே போனாலும் நம்ம நீட்டாக இருக்கணுங்கிற ஒரு உணர்வு வரும். ஜேம்ஸ் வசந்தன் சொன்னதில் 100க்கு 100 உண்மை இருக்குது. பட் அடுத்த நிகழ்ச்சியிலையாவது விஜய் வந்து மாற்றிக்கணும் அவருடைய நண்பர் போல் ஸ்டைலாக. ஆமாம், நீங்கள் பாருங்கள் அஜித் வந்து நீங்கள் எங்கேயாவது பார்க்குறீங்களே இந்த மாதிரி எங்கேயாவது ஒழுங்கினமாக இருக்கார பார்த்தீங்களா, சென்ஸ் ட்ரெஸ் சென்ஸில் சொல்கிறேன், ரொம்ப கரெக்டாக இருப்பார். ஸோ அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்கிறேன். சரிங்க சார், ரொம்ப நன்றி. ஏன்னா இப்போ 11, 12 அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, எந்த மாற்றம் இல்லை. ட்ரெய்லரும் நாளைக்கு சாயங்காலம் வருதுங்கிறதையும் உறுதிப்படுத்திட்டாங்க. ஆமாம், பொறுத்திருந்து பார்ப்போம் சார். படம் வந்து நீ சொன்னது போல் 2 படமும் ஓடணுங்கிறது தான் எல்லாரோட எண்ணம். நீங்கள் சொல்கிறது நான் வழிமொழிகிறேன். ஏன்னா அப்போ தான் தமிழ் சினிமா நல்லா இருக்கும், ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் வந்து இவ்வளோ பணிச்சூழல்லையும் வந்து இவ்வளோ தூரம் நம்ம எஸ்எஸ்எம்எஸ்க்கு நேயர்களுக்காக உங்களுடைய எல்லா தகவல்களையும் பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி.